ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய கனவில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன கனவுலி பார்க்க இருக்கிறோன்னா, ஊராட்சியினுடைய தணிக்கை முறைகள் என்ன, அது குறித்த விரிவான விளக்கம் பார்க்க இருக்கிறோம். அதாவது ஊராட்சி தணிக்கை முறைகளில் தணிக்கையாளர் யார், தணிக்கை எப்பொழுது செய்ய வேண்டும், தணிக்கை செய்ய வேண்டிய இடம் எது, தணிக்கையாளரின் அதிகாரங்கள் என்ன, தணிக்கையாளரின் கடமைகள் என்ன, தணிக்கைக்கு தயார் நிலையில் வைக்க வேண்டிய ஆவணங்கள் என்ன, தணிக்கையின் போது உடனே இருக்க வேண்டிய அலுவலர்கள் யார், பூர்வாங்க தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டிய ஆவணங்கள் என்ன, தணிக்கையில் ஆய்வு செய்யப்பட வேண்டிய விவரங்கள் என்ன, தெருவிளக்கு உதிரிப்பாகங்கள், மின்மோட்டார் உதிரிப்பாகங்கள், கைப்பம்பு உதிரிப்பாகங்கள், தளவாடங்கள், எழுது பொருட்கள் வாங்கும் முறை தொடர்பான தணிக்கை, முன்பணங்கள் தொடர்பான தணிக்கை, தண்ட சான்றிதழ் வழங்குதல். இப்படி 12 தலைப்புகளில் ஊராட்சி தணிக்கையினுடைய முழு விவரத்தை ஒரு 20 பிபிடியில் PDF-ஆக தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், என்னுடைய பிரதர் வந்து ஸ்ட்ரென்த் ஃபிட் பியூட்டி டிப்ஸ் ரிலேட்டடாக ஒரு சேனல் தொடங்கியிருக்காங்க, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்கும். கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரகழிப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைப்பு, டெக்குடிக்கல், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலவுத திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொப்பு, இப்படி பல்வேறு தொப்புகளாக பல்வேறு காணொலி உள்ளது. டைம் கிடைக்குமே பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டனுக்குலாம் போகலாம். இந்த PDF ஃபைல் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஊராட்சியினுடைய தணிக்கை முறைகள். ஊராட்சி தணிக்கையாளர் வரவு செலவுகளில் காணப்படும் நிதி விவரம், நிதி இழப்பு மற்றும் இதர முறைகேடுகள் குறித்து கிராம ஊராட்சி மற்றும் உயர் அலுவலர்களின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல இந்த தணிக்கை உதவுகிறது. தணிக்கையாளர் யார்? துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தணிக்கை, கிராம ஊராட்சி வர செலவு பார்க்குறவங்க. ஓகே. ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் தணிக்கை, அவங்களும் பார்ப்பாங்க. தணிக்கை எப்பொழுது செய்ய வேண்டும்? ஒரு நிதியாண்டின், அதாவது முழுசாக பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும், தெளிவான விளக்கங்கள் இருக்குது. ஒரு நிதியாண்டின் ஆண்டு கணக்குகள் முடிக்கப்பட்டு ஆண்டு கணக்கினை அடுத்த நிதியாண்டின் 15ஆம் தேதிக்குள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தணிக்கைக்கு அனுப்ப வேண்டும். துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தணிக்கை கிராம ஊராட்சி அலுவலகத்தில் தணிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஆண்டு கணக்குகள் ஊராட்சிகளிலிருந்து கிடைக்கப்பட்ட 2 மாதங்களுக்குள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலரால் தணிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். தணிக்கை செய்ய வேண்டிய இடம், கிராம ஊராட்சி அலுவலகத்தில் தணிக்கை மேற்கொள்ள வேண்டும். தணிக்கையாளருக்கு அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள், ஊராட்சி நிர்வாக அலுவலர் பணியாளரால் தணிக்கைக்கு தேவைப்படும் ஆவணங்கள் முழுவதும் அளிக்கப்பட வேண்டும். பணியாளர் தணிக்கையாளர் கோரும் ஆவணங்களையும் மற்றும் ஒத்துழைப்பையும் அளிக்க வேண்டும். அதுக்கு அரசாணைகள்லாம் இருக்குது, அது அதில் குறிப்பிட்டிருக்கு. தணிக்கையாளரின் அதிகாரங்கள், தணிக்கையாளரின் வேண்டுகோளை நிறைவேற்ற தவறினால் 100 ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம், அதுக்கான அரசாணை. இது லேட்டஸ்ட் அரசாணை எதுவும் இருந்தால் வருங்காலங்களில் திரும்ப தெளிவாக விளக்குறேன். தணிக்கையாளரின் கடமைகள், குறிப்பிட்ட செலவினத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக பயன்படுத்தப்பட்டதா என ஆய்வு செய்யப்படும். தலைவரது கவனமின்மை, தவறான நடத்தை, அலட்சிய போக்கு ஆகியவற்றால் ஏற்படும் நிதி இழப்பு, நிர்வாக முறைகேடுகள் குறித்து ஆய்வு செய்யப்படும். ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக குறித்த காலத்திற்குள் பயன்படுத்தப்படுகிறதா எனவும் ஆய்வு செய்யப்படும். சிறப்பு திட்டத்தின் நெறிமுறைகள் சரியாக கடைபிடிக்கப்படுதல், குறிக்கோள் எட்டப்படுதல் தொடர்பாகவும் ஆய்வு செய்யப்படும். சட்ட விதிமுறைகள், அரசாணைகள், விதிமீறல்கள் குறித்தும் ஆய்விடப்படும். உரிய ஆவணங்கள் மற்றும் பதிவேடுகள் ஆய்வு செய்யப்பட்டு உறுதி செய்யப்படும். தணிக்கைக்கு தயார் நிலையில் வைக்க வேண்டிய ஆவணங்கள் என்ன? முந்தைய ஆண்டு தணிக்கை அறிக்கை மற்றும் ஆய்வறிக்கை, மாதாந்திர கணக்குகள் படிவம் 30 மற்றும் ஆண்டு கணக்கு நகல், வங்கி கணக்கு மற்றும் அஞ்சலக கணக்குகளின் இணக்க அறிக்கை நகல்கள், முதலீடுகளின் விவரங்கள், நடப்பு ஆண்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம், செலவு சீட்டு கட்டு, வங்கி கணக்கு பாஸ், புத்தகங்கள், ரொக்க புத்தகங்கள், வேலைகள் தொடர்பான அளவு புத்தகங்கள், தொடர்புடைய ஆவணங்கள் மற்றும் பதிவேடுகள், தீர்மான புத்தகம், இருப்பு பதிவேடு. இப்போ ஒரு 10 இது பார்த்தோம். ஒரு ஆர்டி ஃபைல் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ஆவணங்கள் கட்ட அதிக முறைகேடுகளை எளிதாக கண்டுபிடிக்கலாம். தணிக்கையின் போது உடனிருக்க வேண்டிய அலுவலர்கள் யார்? நிர்வாக அலுவலர், அதாவது கிராம ஊராட்சி தலைவர், கிராம ஊராட்சி செயலாளர் இல்லைன்னா பகுதி நேர எழுத்தர். பூர்வாங்க தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டிய ஆவணங்கள், ரொக்க இருப்பு, அஞ்சல் தலைகள் இருப்பு,
பண மதிப்புள்ள படிவங்களின் இருப்பு, முதலீடுகள் இறுதி இருப்பு, பத்திரங்கள் இருப்பு, தீர்மான புஸ்தகம் மற்றும் ஊராட்சி தொடர்பான அனைத்து பதிவேடுகள். தணிக்கையில் ஆய்வு செய்யப்பட வேண்டிய விவரங்கள், ரொக்க கையிருப்பு தொகையும் புத்தக இருப்பு தொகையும் சரியாக உள்ளது என சரிபார்த்தல், வங்கி சொத்துகளில் குறிப்பிட்டுள்ள இறுதி இருப்பும் ரொக்க புஸ்தகத்தின்படியான வங்கி இறுதி இருப்பும் சரியாக உள்ளது என ஆய்வு செய்ய வேண்டும். வங்கியில் செலுத்தப்பட்டுள்ள அனைத்து வரவினங்களும் விடுபடாமல் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதா என்றும் சரிபார்க்கப்படும். ரொக்க புஸ்தகத்தில் உள்ள செலவு தொகை, செலவு சீட்டுகளில் உள்ள தொகை மற்றும் வங்கி காசோலை அடிக்கட்டுகளில் உள்ள தொகைகளின் சரித்தன்மை உறுதி செய்யப்படும். சட்ட ரீதியான வரவினங்கள், மானியங்கள், பெறப்பட்ட விவரம் மற்றும் நிலுவை இனங்களை வசூலிக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கையின் விவரங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்படும். செலவினங்கள் ஊராட்சி மன்றத்தின் தீர்மானம் மூலம் அங்கீகரிக்கப்பட்டு உள்ளது என சரிபார்க்கப்படும். வரவு செலவு அறிக்கையில் உட்பட்ட விவரங்கள், பட்ஜெட் அலாட்மெண்ட், ஊராட்சி பணியாளர்கள் தொடர்பான பணிப்பதிவுகள், பங்கு தொகை செலுத்தப்பட்ட விவரங்கள், அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் முறையாக செலுத்தப்பட்டுள்ளதா எனவும் ஆய்வு செய்யப்படும். தெருவிளக்கு உதிரி பாகங்கள், மின்மோட்டார் உதிரி பாகங்கள், கைப்பம்பு உதிரி பாகங்கள், தளவாடங்கள், எழுது பொருட்கள் வாங்கும் முறை தொடர்பான தணிக்கை, அரசு நிர்ணயித்துள்ள வரன்முறைகள் மற்றும் நடைமுறைகள் அனுசரிக்கப்பட்டுள்ளதா எனவும் தணிக்கையில் ஆய்வு செய்யப்படும். மதிப்பீடு தொகை 2000க்கும் மேற்பட்ட விலைப்பணிகள் அனைத்தும் தணிக்கை செய்யப்படும். விதிப்படி ஒப்பந்த புள்ளி பெறப்பட்டு குறைவான ஒப்பந்த புள்ளி அளித்தவருக்கு பணி ஒப்படைக்கப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளதா என்றும் தணிக்கையில் ஆய்வு செய்யப்படும். மத்திய அரசு, மாநில அரசு நிதி திட்டப்பணிகள் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்றும் தணிக்கையில் ஆய்வு செய்யப்படும். ஒப்பந்தக்காரர்கள் தடை செய்யப்பட்ட இடங்களில் விதிமுறைகளை அனுசரித்து பணிகள் துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என தணிக்கை செய்யப்படும். முன்பணங்கள் தொடர்பான தணிக்கை, தனிநபருக்கு முன்பணம் அளிக்கப்படவில்லை என தணிக்கையில் உறுதி செய்யப்படும். தினக்கூலி பணியாளருக்கு கூலி வழங்க கிராம ஊராட்சியின் குறிப்பான தீர்மானத்தின் மூலம் முன்பணம் அளிக்கப்பட்டுள்ளதா என தணிக்கையில் உறுதி செய்யப்படும். பெறப்பட்ட முன்பணத்தில் செலவு தொகை உறுதி செய்யப்பட்டு எஞ்சிய தொகை மீளவும் செலுத்தப்பட்டதற்கான செலுத்து சீட்டு சரிபார்க்கப்படும். அளிக்கப்பட்ட முன்பணங்கள் அனைத்தும் உரியதான செலவு சீட்டுகள் ஆய்வு செய்யப்பட்டு நிலுவை இன்று ஈடு செய்யப்பட்டுள்ளதா எனவும் தணிக்கையில் ஆய்வு மேற்கொள்ளப்படும். ஒரு முன்பணம் நிலுவையில் இருக்கும்போது அடுத்த முன்பணம் எதுவும் அளிக்கப்படவில்லை எனவும் தணிக்கையில் உறுதி செய்யப்படும். தண்ட சான்றிதழ் வழங்குதல் பிரிவு 242 அதில் உட்பிரிவின்படி அரசாணை எண் 32 ஊரகத்துறை 411/2000 கிராம ஊராட்சி தலைவர் கிராம ஊராட்சி நிதிக்கு இழப்பு ஏற்படுத்தினாலோ சட்டத்திற்கு புறம்பான செலவினம் மேற்கொள்ளப்பட்டாலோ அல்லது தவறான நடத்தையின் காரணமாக எந்த ஒரு பணத்தையும் கணக்கில் கொண்டு வர தவறினாலோ அவர்கள் மீது தண்ட சான்றிதழ் வழங்கலாம். தண்ட சான்றிதழ் வழங்கும் அலுவலர் ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் தணிக்கை. இந்த தணிக்கைகளை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் எப்படி பெற இயலும், பெற்று எப்படி அவற்றில் உள்ள குற்ற குறைகளை மோசடிகளை கண்டறிந்து என்பதை தொடர்ந்து பார்ப்போம். வர்ற காணொலி வந்து கண்டிப்பாக இதுக்கான தணிக்கை நகலை வாங்கறதுக்கான மாதிரி ஆர்டியை ஒரு காணொலியாக கண்டிப்பாக பதிவிடுறேன். இந்த தகவல்களை கிராம ஊராட்சி சார்ந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கிராம ஊராட்சி குழுக்களில் ஷேர் பண்ணுங்கள். இந்த PDF ஃபைலும் உங்கள் கையில் கிடச்சின்னா இதை கிராம ஊராட்சி ரிலேட்டட் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த இன்ஃபர்மேஷன்கள் கிடைக்கும்போது கிராம ஊராட்சிகளை எப்படிலாம் முறைகள் நடக்குது, அதை எப்படி அவங்க அரசு தரப்பில் கண்டறிறாங்க, அதில் உண்மையிலேயே அவங்க தவறு சுட்டி காட்டியிருக்காங்களா இல்லையாங்கிறத நம்ம இந்த ஆய்வு கூப்பிட்டுகள்லாம் வாங்கி அரசனுடைய மேல் உயர்வுகளுக்கு நம்ம கவனத்தை கொண்டு செஞ்சால் கண்டிப்பாக தணிக்கையில் ஒருவேளை இவங்க ஏமாத்திருந்தால் கூட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதிக கண்டிப்பான வாய்ப்பு இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.